வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான இரா 65 எப்படி செய்து பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க, மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கங்க, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பிடித்து சேர்த்துக்கங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க, 1/2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க, 1/2 லெமன் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டக்குன்னு ஊத்திடாதீங்க, தண்ணி ஆயிடும். பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எறா சேர்த்துப்போம். 1/2 கிலோ எறா வாங்கி கிளீனா கழுவி வச்சிருக்கோங்க. இப்போ நம்ம எறாவை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது கூடிய கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். பாருங்க 10 நிமிஷம் வந்து மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். ஸ்டவ் பத்த வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ 1 பீஸா நம்ம எறாவை சேர்த்துப்போம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டுங்க. பாருங்க ஒரு பக்கம் நல்லா செவந்துச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டா திருப்பிக்கோங்க. அடுப்பு வந்து ஸ்லோவா வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் நல்லா சேர்ந்து வரட்டுங்க. பாருங்க 2 பக்கம் நல்லா சேர்ந்து இறா வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல மாத்திக்குவோம். இருக்கட்டு இதே போல போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான இரா 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம MS Cooking வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.